ஸோ இந்த ஒரு எபிசோட் இஸ் ஃபுல்லி டெடிகேட் டு தி நெதர் போர்ட்டல். அண்ட் நெதர் போர்ட்டலுக்குள்ள போயிட்டு அப்புறம் இந்த இடத்துல என்னெல்லாம் இருக்கு போது, புது புதுசாக என்ன இருக்க போது நெதர் போர்ட்டல, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான விஷயம். நான் இது வரைக்கும் இந்த ஒரு வேர்ல்டுல வந்து நெதர் போர்ட்டல் போவே இல்லை. இதுவும் லாஸ்ட் டைம் இன் ரியாலிட்டி போகும்னா, லாஸ்ட் டைம் நான் மைன்கிராஃப்ட் விளாடும்போது நெதர் போர்ட்டலுக்கு ஒரு 4 மந்த்ஸ் ஆகும் தான் போயிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெதர் போர்ட்டல் செய்யறதுக்கு எனக்கு ஒன்று டைமண்ட் வேணும். டைமண்ட் மீன்ஸ் டைமண்ட் ஒரு 3 டைமண்ட்ஸ் இருந்தால் போதும், ஒரு பிக்கேக்ஸ் ஈஸியாக செஞ்சு அந்த ஒரு இடத்த உடச்சி ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். பட் நம்ம கிட்ட டைமண்ட் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு க்ரீன் ஹவுஸ் எபிசோட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்குது. அண்ட் இது வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஃபுட் கலெக்ட் பண்ணல. அண்ட் எனக்கு க்ரீன் ஹவுஸோட சின்ன டூர் தந்துடலாம், அந்த ஒரு எபிசோட் பார்க்காதான். ஸோ க்ரீன் ஹவுஸோட ஒரு சின்ன டூர் தந்துடலாம், அந்த ஒரு எபிசோட் பார்க்காதவங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீட். ஏன்னா வீட் ரொம்ப முக்கியம், பிகாஸ் ஐ எம் வெஜிடேரியன் இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் ஐ இட் சிக்கன். ஸோ க்ரீன் ஹவுஸ் வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் க்ரீன் ஹவுஸ் வீடியோ இருக்குது. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக மினி டூர் தந்துடலாமே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீட் ஃபார்ம் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு வீட் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா நான் பம்கினோ அண்ட் வாட்டர் மெலன் போட்டிருக்கேன். அண்ட் சைட் ஃபுல்லாகவே கேரட், ரைட்? ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக கேரட். கேரட் அவ்வளோ சாப்பிட மாட்டேன், பட் எதுக்குன்னு எனக்கும் தெரில சரியா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது சுற்றி நான் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி டார்க் கோக் நான் போட்டிருக்கேன், இந்த மாதிரி சின்ன சின்னதாக நடக்கிற மாதிரி. அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல நான் பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பான ஒரு. ஸோ இந்த ஒரு எபிசோடில் ஃபுல்லாகவே நெதர் பற்றி தான் இருக்க போகுது. அண்ட் நெதர் போர்ட்டல் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக தான் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். அது ஒரு 2 ரூபாய் நெதர் போர்ட்டல், ரைட்? அவ்வளோதான், ஒரு சின்ன ஒரு நெதர் போர்ட்டல். ஒரு பக்கத்துலேயே தண்ணி இருக்குது, ஸோ ஈஸியாக நெதர் போர்ட்டல் நான் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்கிட்ட டைமண்ட் இருக்கணும். டைமண்ட் என்கிட்ட கிடையாது, டைமண்ட் தேடுற அளவுக்கு நம்ம கிட்ட அவ்வளோ டைம் இல்லை. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மைனிங் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் மைனிங்ல எனக்கு அவ்வளோ பெருசாக எனக்கு டைமண்ட் கிடைக்கவே இல்லை, பெருசாக கிடைக்கல. டைமண்ட் எனக்கு மோஸ்ட் ஆஃப் டைம் கிடைக்கவே இல்லை உள்ள மைனிங்ல, பட் நான் அவ்வளோ டீப்பான மைனிங் போகல. அண்ட் இதுக்குள்ளே எனக்கு மைண்ட் ஷாஃப்ட் கிடைச்சது. அந்த ஒரு மைண்ட் ஷாஃப்டோட எபிசோட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட நான் போட்டிருக்கேன். இது என்னோட ஒரு ஃபார்ம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது என்னோட க்ரீன் ஃபார்ம். ஆனால் இந்த ஒரு இடத்த நான் அழகாக்கணும். சின்ன சின்ன விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, இங்க வந்து வில்லேஜரா மாட்டிட்டு இருக்கேன். ஓ மை காட், ரியலி? ஸோ வில்லேஜர் வெளில வந்துடலாம். ஸோ வில்லேஜர் இதுக்குள்ளே எப்போ போய் மாட்டினாலும் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்த உடனே ஃபிஷர் மேன், ஓகே. ஸோ இவன் என்னென்ன வாங்கினா தேவையே இல்லை, செத்து போனா கூட எனக்கு கவலையே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நெதர் போர்ட்டல் நம்ம ரெடி பண்ண இடத்துக்கு 1 லாவா வேணும் அண்ட் 1 டைமண்ட் வேணும். ஸோ டைமண்ட் நம்ம கிட்ட கிடையாது. ஸோ டைமண்ட் தேணும்னா நம்ம அதிகமான மைனிங் பண்ணி தான் ஆகணும். அண்ட் 3 டைமண்ட்ஸ் எனக்கு ஒன்றும் கிடைக்கல. சில பேருக்கு லக்லி இந்த ஒரு ரெவின்ல எனக்கு டைமண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு, பட் இந்த ரெவின் நான் ஒன்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. பட் இந்த ஒரு ரெவின்ல எனக்கு ஒரு லாவா கிடைச்சது. ஸோ இந்த ஒரு லாவாவை நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ லாவா எடுத்துட்டு வந்துட்டேன்னா டேரக்டா நம்ம நெதர்ல செஞ்சிடலாம். ஸோ லாவா நான் எடுத்துட்டு வந்துட்டேன்னா டேரக்டா நம்ம நெதர் போர்ட்டல் செஞ்சிடலாம். நெதர் போர்ட்டல் செஞ்சுட்டோம்னா நம்ம ஈஸியா நெதர்குள்ள போயிடலாம். பட் நெதர்ல நம்ம எந்த இடத்துல ஸ்பான் ஆக போறோம்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. ஒன்னு நம்மளோட லக் இருந்தானா நெதர் போர்ட்ரஸ் பக்கத்துல ஆகலாம், லக் இல்லைன்னா எங்க வேணாலும் ஆகலாம். ஸோ நான் என்ன பண்ண, கீழே குச்சிடலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஷேடர்ஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஷேடர்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஷேடர்ஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஷேடர்ஸ் போட்டிங்கன்னா சில சமயம் லேக் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா எம்எல்ஜி பண்ணும்போது லேக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம போய் ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஏய் சீரியஸாவாக இவங்க இந்த இடத்துல வந்தால் மாட்டியிருக்காங்களா தெரிஞ்சு இங்கே வந்து மாட்டிருக்காங்க எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ அப்படியே கீழ் குதி வேண்டியது தான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே சீரியஸாக சொல்ல போனால் இது எனக்கு தேவை தான். இப்போ நான் போய் சாக போகிறேன். ஓகே எனக்கு கிடச்சிருச்சு. மீன்ஸ் இங்கே தான் நான். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பக்கெட் கிடச்சிருச்சு. நான் கீழே விழும்போது லைக் இது என்ன ஆகுதுன்னா ஷேடர்ஸ் நான் போடும்போது, ஸோ ஷேடர்ஸ் போடும்போது ஹேங் ஆகிடுது. ஸோ எம்எல்ஜி பண்ணும்போது அந்த இடத்துல ஹேங் ஆன உடனே டோட்டலி க்ளோஸ் ஆகிடுது. என்னோட ஃபுல் ஆர்மர் கிடச்சிருச்சா? ஸோ நான் ஃபுல் ஆர்மர் பண்ணல, ஓரளவு தான் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் நான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு, நம்மளோட ஷீல்டு, அவ்வளோதான். நம்ம ஒரு பெரிய போருக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 12 பக்கெட் நான் கிட்டத்தட்ட வச்சிருக்கேன். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா சம்திங் அபவுட் 3 6 அப்புறம் கீழே 10 கிட்டத்தட்ட தேவைப்படும் நினைக்கிறேன் மினிமம். அண்ட் ஒரு டார்ச் என்கிட்ட இருந்தால் நல்லா இருந்திருக்கும், பட் டார்ச் என்கிட்ட இல்லை. சோலி முடிஞ்சுது. இது என்ன பண்ணா ஹாப்பர் எடுத்துட்டு சம்திங் நம்ம ஷிஃப்ட் எடுத்துட்டு இப்படி எழுத்துனோம்னா போதும்னு நினைக்கிறேன். இது ஆட்டோமேட்டிக்காக இதில் போய்டும்னு நினைக்கிறேன். 1 2 உள்ள போங்கடா. வருது, கலெக்ட் ஆகுதா? எஸ் கலெக்ட் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இது வச்சு எம்எல்ஜி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நிறைய இந்த ட்ரீம்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தியா, ட்ரீம் உங்களுக்கு தெரியலன்னா மைண்ட் கிராஃப்டோட ஒரு காட் மாதிரி அவர். ஸோ ட்ரீம் காடுன்னு சொல்ல முடியாது, ஹீ ஆல்சோ அண்ட் பர்சன். பட் அவரோட சில ட்ரிக்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். இந்த பூனை என்னோட வரவானா ட்ரிக்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ அவரோட ட்ரிக் இதில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். என்னோட சாமான் அந்த இடத்துல இருக்குமான்னு கூட எனக்கு சரியா தெரியல. அதான் உண்மையான ஒரு விஷயமே. சாதாரணமாக முடியிற விஷயத்த நான் அவ்வளோ பெருசாக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டார்ச் வேணும். ஸோ டார்ச் நம்ம கையில் எடுத்துக்கலாம். செரியன் ஃபெல் ஃப்ரம் தி ஹை பிளேஸ், ரியலி? தெரியவே தெரியாது பாரு எனக்கு. இதாங்க மைண்ட் கிராஃப்ட் குத்தி காட்டுற ஒரு கேம் தான் அது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வெயில் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோவே இந்நேரத்துக்கு இவ்வளோ உச்சி தலையில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. கண்ணு முன்னாடி நின்று அப்படியே கூஸ்து இந்த ஒரு வெயில். பட் நம்ம இப்போ எப்படி கீழே போகிறதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஆனால் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, ரியலி. நான் இந்த இடத்துல இது போட்டு வச்சுருந்தேன், இந்த ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன். கொஞ்சம் லைட்டாக மேலே போனால் முன்னாடி இருக்கிற இடத்துல நம்ம போய் சேர்ந்துடலாம், ரைட்?
ஸோ அந்த ஒரு விஷயத்தை போட்டு வச்சுட்டே மறந்துட்டேன் சுத்தமாக நான். அண்ட் இந்த இடத்துல தான் எனக்கு இங்கேயோ சாரி முன்னாடி தான் விழுந்தேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், ஏன்னா டேரெக்டாக இந்த இடத்துல நிறைய விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடுது, அமானுஷ்யமான விஷயங்கள். அண்ட் இந்த இடத்துல ஓகே பிடிச்சிருச்சா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணிடுறேன்னா பிரெட் சாப்பிட்றேன். இந்த இடத்துல ஸ்கெலட்டன், எக்கச்சக்கமான ஸ்கெலட்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கு, அண்ட் கோல்டு பிளாக் இங்கே நிறையவே இருக்கு. அண்ட் நான் இது என்ன பண்ணிடுறேன்னா ஒரு கையில் டார்ச் பிடிச்சிக்கலாம். சீரியஸாக சொல்கிறேன், இந்த ஒரு ஸ்கெலட்டன் அண்ட் இந்த மாப் இல்லாமல் இருந்தாவே மைன்கிராஃப்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு ஏதாவது சீட் கொடுந்தனா கீழே ஏதாவது சொல்லுங்கள். பட் அது இல்லாமல் விளையாடுறதும் ஒரு கொஞ்சம் போரிங்கமான தனம் தான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்ல வேலை நம்ம பள்ளத்தை தோண்டி அந்த இடத்துல தண்ணியை போட்டு வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டே, இதனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது சில விஷயங்கள்லாம். அண்ட் சீக்கிரமாக கீழே போனால் நல்லா தான் இருக்கும். முன்னாடி போப்பா, முன்னாடி போ. நம்மளுக்கு கொஞ்சம் கீபோர்டு ஈஸியாக இருந்தால் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். பட் இந்த இடத்துல நல்ல வேலை, இந்த இடத்துல நான் 4-5 ஹார்ட்டை தொலைச்சி கெஸ்ட்டு போனேன்னா நேதது நேதது ஏ சூப்பர். எனக்கான 12 வாட்டர் பக்கெட் எனக்கு அடிச்சிருச்சு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா என்னோடய ஆக்ஸ் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போறேன்னா இந்த ஒரு ஷீல்டை தூக்கி முன்னாடி வெஸ்ட் மோனு மேபி இது யா நான் சொன்னது கரெக்டு தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்றது ஸ்லைம் ரைட் இது. ஆனால் இந்த இடத்துல இருக்குமான்னு எனக்கு டவுட்டு தான். அண்ட் இதோட சின்ன சின்ன குழந்தைங்க வரும் கரெக்ட் இது ஸ்லைம் தான் ரைட், இது ஸ்லைமே தான். அண்ட் என்னோட அங்கே வெப்பன்ஸ் ஃபுல்லாகவே இருக்கு. அண்ட் என்னோட சாப்பாடு என்கிட்ட கிடையாது, அதான் உண்மையான ஒரு விஷயமே. அண்ட் இந்த இடத்துல நான் நினச்சேன்னா இந்த ஒரு ஸ்லைமை ஈஸியாக அடிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் கீழே விழுந்துருவேன்னு ஒரு பயமா இருக்கு. இஃப் பாசிபிள் நான் என்னோட அந்த இடத்துல இருக்கிறத எடுத்துட்டு வரலாம் ரைட். ஸோ இந்த இடத்துல என்னோடது இது எங்க இருக்கு? ஓஹோ சீரியஸா நான் ரொம்பவே மொக்க வாங்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு எபிசோட்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்லைம் பால்ஸ் வேற இருக்கு. சீரியஸா எங்கிருந்து வருதுன்னு தெரியல, நம்மளோட தலையெழுத்தா இல்லைன்னா இதுவா, இவ்வளோ கஷ்டங்கள் மைன்கிராஃப்ட்ல வருமானு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா திடீர்னு ஸ்லைம்ஸ் வருது, எனக்கு திடீர்னு ஸ்கெலட்டன்ஸ் வருது. பட் ஸ்கெலட்டன் ஆப்வியஸ்ல எந்த இடத்துல இருக்கும், பட் ஸ்லைம் இது மாதிரியான இடத்துல ஃபார்ம் ஆகிறது கொஞ்சம் ரேரா தான் எனக்கு தோணுது. சம்திங் ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஒரு டிஸ்டன்ஸ் அண்ட் இந்த ஒரு வை ஆக்சிஸ்ல நம்மளுக்கு ஸ்லைம்ஸ் இந்த இடத்துல கிடைக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் என்னோட பொருள்லாம் அங்கே டீஸ்போன் ஆகிடக்கூடாது, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் யோசனை அதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த தடவை நம்ம தண்ணியில லேண்ட் ஆகலாம்னு பார்க்கலாம். கோர்ஸ் நம்ம தண்ணியில லேர்ன் ஆயிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டேன். எஸ் ஸோ என்னோட மோஸ்ட் ஆஃப் தி பொருள் எனக்கு கிடச்சிருச்சு எக்ஸப்ட் மை ஷீல்டு. வெரி குட். ஸோ ஷீல்டு தவிர பாக்கி எல்லாமே எனக்கு கிடச்சிருச்சு எனக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இங்கே இது என்னது இது சீரியஸாக எனக்கு ஒரு டைமண்ட் எனக்கு கிடச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு டார்ச்சர்ஸ் கிடச்சிருக்கு. பட் டைமண்ட் கிடைக்கும்னு நினச்சி கூட பார்க்கல, பட் டைமண்ட் இங்கே இருக்கு. அண்ட் ஒன் ஸ்லைம் பால் என்கிட்ட இருக்கு ரைட், என்கிட்ட ஒரு ஸ்லைம் பால் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்ட் என்னோட மோஸ்ட் ஆஃப் தி பொருட்கள் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் ரைட. என்னோட மோஸ்ட் ஆஃப் தி பொருட்கள் அங்கே இருக்கு. அண்ட் இந்த இடத்துல நான் லாவாக எடுத்துகிட்டு போகணும். எப்படி போகிறேன், எங்கேருந்து போகிறேன் எனக்கு சுத்தமாக ஐடியா இருக்கு. ஏன்னா இவ்வளோ பக்கெட் 12 பக்கெட்ஸ் கிட்டத்தட்ட என்கிட்ட இருக்கு. அண்ட் ஸ்லைம்ஸ் இந்த இடத்துல வரும்னு நினைக்கிறேன், வருதுங்களா? ஸோ நான் என்ன பண்ணிடுறேன் இந்த இடத்துல ஒரு டார்ச் அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லைம்ஸ் ஒரு ரெடி. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஸ்லைம் இருக்கா கிட்ட? இது என்ன ஸ்லைம் போ அது பாட்டுக்கு பெருகிக்கிட்டே போகுது இந்த ஒரு இடத்துல. ஓகே குட்டி குட்டி ஸ்லைம்ஸுக்கெல்லாம் குட்டி குட்டி அடிச்சா போதும் போல. ஸோ இங்கிட்ட ஸ்லைம் கிடச்சிச்சு, மீன்ஸ் நான் இந்த ஒரு பிஸ்டன் சொல்லுவாங்களே ஸ்டிக்கி பிஸ்டன் நான் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல ஒரு ஸ்கெலட்டன் இருந்தால் அது எங்க அது இப்போ இருக்க மாட்டாங்களே ஆளுங்க. அந்த பக்கம் சைடில் தப்பி தோறி விழுந்துருக்குந்துரு போகிறேன், எனக்கு அதான் டவுட்டாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஒரு வழி மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் போல நான், மேபி நம்மளுக்கு அந்த ஒரு வழி கிடைக்கலாம். ஸோ வேற என்ன இருக்குது இந்த இடத்துல, வேறு எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் இதை சுற்றி நம்ம இது போட்டலாம், லைக் திடீர்னு வந்து க்ரீப்பர் எடுத்து இந்த கன்ட்ராவிலாம் இருக்கிறதெல்லாம் அந்த ஒரு கன்ட்ராவி இருந்துகிட்டே தான் அந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல எங்கிட்ட லாவா கிடச்சிருச்சு, லாவா இருக்குது. அண்ட் 12 பக்கெட்ஸ் கிட்டத்தட்ட இருக்குது. அண்ட் ஸ்லைம் பால்ஸ் எங்கிட்ட இருக்குது, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்லைம் பால்ஸ் கிட்ட இருக்குது எங்கிட்ட. அண்ட் நெக்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து எப்போ வேணாலும் ஒரு க்ரீப்பர் என்னை பார்த்து மேலே அது விழுந்து என்ன கொண்டுடலாம் ரைட். தேர் இஸ் அ சம் ரிஸ்கி வர்க். அண்ட் இது ஒரு லாவா எடுத்துடலாம். ஸோ லாவா நம்மளால் எவ்வளோ முடியுமோ எடுத்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே விழக்கூடாது, எதுவுமே கீழே விழுந்துருச்சுன்னா டோட்டலி வேஸ்ட். நம்ம இடம் பார்த்துக்கிட்டே இருக்கணும், வந்துடும் நினைக்கிறேன், 4 வந்துடும் நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கான ஃபுல் லாவா ரொம்பிடுச்சு. ஸோ லாவா இந்த லாவா போதும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துல எஸ்கேப் ஆனால் போதும். ஸோ எப்படி ஆகிறது, ஸோ இதில் இது வழியாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே கொஞ்சம் மேலே ஏறிட்டா போதும், கொஞ்சம் ஒன்று. ஸோ கொஞ்சம் மேலே ஏறிட்டா போதும். எஸ் நம்ம வெளில வந்தாச்சு. ஸோ நல்ல வேலை வெளில வந்தாச்சு. அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு போகிறதுக்கு வழி இருக்கா இல்லையான்னு கோபல் ஸ்டோன் வச்சு தான் போய் ஆகணும். எஸ் போயாச்சு இந்த ஒரு இடத்துல. ஏன்னா இந்த இடத்துல சின்னதாக இந்த இடத்துல நம்ம தண்ணி மாதிரி போட்டு வச்சிருந்தாலும் அது எங்கேன்னு தெரியலையே. ஸோ அதுலேருந்து ஈஸியாக நம்ம போயிடலாம், அதுக்காக தான் நான் பண்ணி வச்சுருந்தேன். பட் தெரியல. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வர இடத்தையும் நான் என்ன பண்ணிவிடுவேன்னா, ஸோ அங்கே போகுது தண்ணி பார்த்துட்டேன் மீன்ஸ் இதுக்குள்ளே தான் எங்கேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே தான் எங்கேயும் போட்டு வச்சிருக்கேன் நான். ஓகே தோ இருக்குது, தோ வருது இந்த தண்ணி போகிற இடம். ஸோ இல்லைன்னா நான் டேரெக்டாக போயிடலாம். இதுவே நான் நெதருக்கு போயிட்டு இருந்தேன்னா அங்கே இருக்க சோல் ஸ்டாண்ட் வச்சு
இந்த இடத்துல டேரெக்ட் நான் லிஃப்ட் ரெடி பண்ணிவிடுவோம் அண்ட் டேரெக்ட் கீழே வர மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம ஈஸி பண்ணிடலாம். அண்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் போய்கிட்டே இருக்கும். ஸோ ஹெல்த் நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும், நம்ம இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு தேத்தி வச்சுக்கணும் அதுக்குள்ளே மேலே போகிறதுக்குள்ள. ஸோ அவ்வளோதான் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். நான் தான் ரைட் கிளிக் எழுத்தி வச்சிருக்கேன் நான். இதுவே டக்குன்னு நம்மளுக்கு ஃபுட் ஸ்கார்சிட்டி வந்ததுன்னா டக்குன்னு சாப்பிட்ற மாதிரி எஸ் நம்ம வெளில வந்தாச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நெதர் போர்ட்டல் ரெடி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட எல்லா சாமானும் வந்துடுச்சு, எவ்வளோ சாமானும் தேவை. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே டயமண்ட் அப்படியே விட்டு வந்துட்டேன். ஏன் நிறைய பேர் கேட்கலாம், பட் டைமண்ட் இப்போதைக்கு நான் எடுத்து தப்பித்தவரை க்ரீப்பர் வெடிச்சிருச்சுன்னா இருக்கிற டைமண்டும் என் கிட்ட வந்து போயிடும். அதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணிடுறேன்னா, இது ஃபுல்லாக நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போதைக்கு நான் ஸோ இது ஃபுல்லாக நான் என்ன பண்ண போறேன்னா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லாவா பக்கெட் அப்படியே போட்டு வைக்க போறேன் நான், அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம உங்களுக்கே தெரியும் எப்படி பண்ணுறதுன்னு, சில பேருக்கு தெரியலன்னு பார்த்துக்கோங்க. மேபி இருட்டு போகுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இருட்டிலும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தூங்கிடலாம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துலாம். நெக்ஸ்ட் என்னோட கேட்டை நான் அங்கேயோ விட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். மேபி அந்த இடத்துல இருக்கா, எஸ் என்னோட கேட் அங்கே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணிடலாம், தூங்கிடுறேன். இப்போதைக்கு நம்ம இதோட விளையாடுவேன், இல்லை க்ரீப்பர் வந்து நம்மளோட விளையாடிட்டு போயிடும். எஸ் தூங்கியாச்சு நம்ம. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செடியும் வாஸ் லேன் பை ஸ்பைடர். ஓ நம்மளை ஸ்பைடர் தான் அடிச்சுதா, ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட 2 ரூபா நெதர் போட்டல் அங்கே இருக்குது. அண்ட் இந்த 100 ரூபா நெதர் போட்டலாம் நான் பார்க்கறது நம்ம கையில் தான் இருக்குது. அண்ட் ஃபுல்லாகவே நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போதைக்கு எல்லா இது பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. சம்திங் இது பார்க்குறதுக்கே ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. மீன்ஸ் ஃபுல்லாக கீழே எல்லாமே லாவாவாக இருக்குது. இது நெதராக கன்வெர்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். எஸ் எஸ் கன்வெர்ட் ஆகுது. அண்ட் இதே மாதிரி பண்ணிக்கிட்டே போயிருந்தோம்னா கீழே வந்துடும் நினைக்கிறேன். எஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு பாதி பாக்கி இருக்கு, இங்கே ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே மீன்ஸ் இது என்னங்கன்னா அதுக்கு மேலேருந்து அப்படி கிளம்பி வருது தண்ணி. அதுவும் ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இல்லை போல. நம்ம இதுக்கு மேலே ஏறி லாவாலேயே அப்படி துடிக்க துடிக்க சாக போகிறோம் போல். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றே ஒன்று இருக்குது, ஒரே ஒரு லாவா பக்கெட் இருந்தால் போதும். இப்போ என்னோட ஒரு தவறான ஒரு விஷயம் நடந்துச்சு, தப்பி தவறி இந்த இடத்துல வந்துருச்சு. அது உடைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். பட் உடைக்கலாம், பட் ரொம்பவே டைம் எடுக்க போகுது எனக்கு அது உடைக்கிறதுக்கு. பின்னாடி பக்கம் போய் தான் உடைக்கணும் போல, அப்போத்த போய் பார்க்கலாம். ஸோ இந்த பக்கத்தில் நம்ம ஈஸியாக உடச்சிடலாம் அத்த. ஏன்னா திருப்பி இது பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். இதான் நான் யோசிச்சுட்டு தான் பொறுமையாக பண்ணலாமேன்னு பட் இது மாதிரி ஆயிடுச்சு. பட் நம்மளுக்கு இந்த நெதர் கிடைக்காது. நீங்கள் நெதர் எப்போ உங்களுக்கு சாரி நம்மளுக்கு ஆப்சிடியன் கிடைக்காது. ஸோ ஆப்சிடியன் நம்மளுக்கு கிடைக்கணும்னா ஒன்று டைமண்ட் பிக்கக்ஸ் இருக்கணும், இல்லைனா ஒன் லாவா அண்ட் வாட்டர் அண்ட் பக்கெட் இருந்தால் போதும் ஆப்சிடியன் உங்களுக்கு கிடைச்சிடும். பட் எனக்கு தெரிஞ்சு லாவா அண்ட் வாட்டர் பக்கெட் இருந்தால் போதும். இது சம்திங் அபவுட் ஒரு 5 மினிட்ஸ் கிட்டத்தட்ட இது மாதிரி பண்ணணும் நினைக்கிறேன். 5 மினிட்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் கிட்டத்தட்ட இப்படியே பண்ணியிருந்தோம்னா உடையும்னு நினைக்கிறேன். தெரியல உடையுதா, பார்க்கலாம் எவ்வளோ நேரம் கழிச்சு இது உடையுதுன்னு. இது உடஞ்சதுக்கப்புறம் வந்து பார்க்குறேன். ஃபைனலி இது உடஞ்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போதைக்கு என்கிட்ட ஒரு லாவா பக்கெட் கம்மியாயிடுச்சு. அண்ட் ஒன்று தான் எனக்கு தேவைன்னு நினைக்கிறேன். என்னோட மொத்த அயனும் இதுலேயும் போயிடுச்சு போல், அயன் குலமாக வேட்டையாட வேண்டியது தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல நம்ம கரெக்டாக விற்கணும். ரைட், இந்த ஒரு இடத்துல ரைட் 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 வச்சாச்சு. ஸோ ஒன்று ஒன்றே ஒன்று மட்டும் தான், ஒன்று ஒன்றே ஒன்று போதும். ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் வச்சு நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் இந்த ஒரு வேலையை. கரெக்டாக வந்துடணும், முடிஞ்சிருச்சு. கரெக்டாக அது முடிஞ்ச உடனே எல்லா தண்ணியும் கீழே இறங்குது பாருங்களேன். தட் வாஸ் ரியலி சாட்டிஸ்ஃபை. ஸோ நம்ம இதுக்கு மேலே இருக்க ஃபுல்லாக இதெல்லாம் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நெதர் போர்ட்டலில் நம்ம டெக்கரேட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டெக்கரேட் பண்ணால் தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அண்ட் இந்த ஃபுல் வாட்டர் பக்கெட்டை நான் தூக்கி அதில் போட்டுருப்பேன். அதனால தான் அந்த இடத்துல ஹூப்பர்லாம் கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஒரு செஸ்டோட நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். வாட்டர் பக்கெட் ஒன்றா வருமா? எஸ் ஒன்றா வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஹூப்பரில் மொத்தமாக தூக்கி போட்டுல போகிறேன் உள்ளே இறங்குது. ஸோ என்கிட்ட வேற என்ன இருக்குல்ல, ஸோ நெதருக்குள்ளே போகிறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெதர் எப்படி இருக்கு போதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் எங்கேன்னு தெரியலையே. ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் இங்கே தான் இங்கே வச்சிருந்தேன் நான். ஃப்ளிண்ட் இதை அண்ட் சைடு அண்ட் கிராவல் கூட இல்லை போல என்கிட்ட. ரைட், இது கன் பவுடர் இது அண்ட் கிராவல். ஸோ கிராவல் என்கிட்ட இல்லை போல இப்போ. ஸோ என்ன பண்ண போகிறேன், கிராவல் எனக்கு மேபி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இடத்துல இருக்கு. அண்ட் அங்கே ஒரு செஸ்ட், இந்த ஒரு க்ரீன் ஹவுஸ்க்கு பின்னாடி இருக்க செஸ்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இது லைட் கிரே தான் இருக்கு. லைட் கிரே, கிராவல் இதில் கிடையாது. இதில் அண்ட் சைடு, ஓகே கிடைச்சிச்சு. கிராவல் இங்கே இருக்கு. அண்ட் இதுக்குள்ள நம்மளுக்கிட்ட சாதாரணமான பொருள் தான் இருக்கு. ஸோ கிராவல் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன், கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ கிராவல் கிடைச்சிருந்தா நல்லது தான். மேபி இதுக்கு இது தேவையோ, கிராவல் தானே இது. ஸோ மேபி இதுக்கு ஷவல் தேவைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எஸ் ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் கிடச்சிருச்சு. ஃபைனலி ஒரு ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் கிடச்சிருச்சு. அண்ட் பிளாஸ்ட் ஃபர்னஸில் என்னோட அயன் வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிளாஸ்ட் ஃபர்னஸில் எப்போவுமே நான் வச்சுக்கோங்க. மைண்ட் கிராஃப்ட் விளையாடும் போது பிளாஸ்ட் ஃபர்னஸில் நீங்கள் அயன் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஓர் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு சூப்பராக டக்குன்னு ஸ்மெல்ட் ஆகிடும். ஸோ அயன் எங்கேன்னு தெரியல, அயனும் இங்கே வச்சிட்டேன் தெரியல. ஸோ என்னோட ஒரு டெப் ஸ்ட்ரைடர் புக்கில் வந்து போன எபிசோடில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ மைண்ட் ஷாஃப்டோட எபிசோட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. அண்ட் அயன் என்கிட்ட ஒன்று கூட இல்லை, மொத்தமாக நான் எடுத்துட்டேன் ஃபுல்லாகவே. ஸோ அயன் நான் பண்ணிட்டு இருக்கேன்னா ஃபுல்லாகவே எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நான் போயிட்டு பிளாஷ் ஃபர்னஸில் போய் எடுக்க வேண்டியது தான். ஸோ பிளாஷ் ஃபர்னஸில் போட்டுக்கப்புறம் தான் அயன் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன் எனக்கு. மேபி வேறு வழி கிடையாது, வேறு இடத்துல என்கிட்ட அயன் கிடையாது. அண்ட் சிங்கிள் அயன் கிடச்சா போதும், பிளாஷ் ஃபர்னஸில் இது பாட்டுக்கு ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ ஒரு அயன் கிடச்சிட்டு சம்திங் அபவுட் இப்படி வச்சா போதும்னு நினைக்கிறேன். அயன் மேலே வச்சுட்டு ஃப்ளிண்ட் கீழே வச்சா போதும்னு நினைக்கிறேன். எஸ் ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் நம்மக்கிட்ட ஃபைனலி வந்துருச்சு. இவ்வளோ நேரம் ஈகர்லி எதுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்துட்டு
வந்துட்டோம், கிட்டத்தட்ட வந்துட்டோம் நெதர் பக்கத்துல. நம்ம வந்தாச்சு நெதர், பேசிக்லி ஒரே கிளிக் நம்மளோட நெதர் ஆன் ஆக போகுது. 3, 2, 1 நெதர் ஆன் ஆயிடுச்சு. எந்த இடத்துல நம்ம ஸ்பான் ஆக போறோம் எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. லைக் பிக்லின்க்கு நடுவில் ஸ்பான் ஆயிட்டேனா கதை கந்தல் நானு. மொட்டை மாடியில் எங்க ஸ்பான் ஆக மியூசிக் கன்ட்ராவியான இடத்துல நான் ஸ்பான் ஆயிருக்கேன். சம்திங் அபவுட் இந்த ஒரு ஏரியா ரைட். ஸோ இது கீழே போனாலே நான் எப்படி போகிறதுன்னு சுத்தம் ஐடியா இல்லை. அண்ட் இந்த ஒரு இடத்த நான் கொஞ்சம் ஸ்பெஷல் அண்ட் இதுங்க பார்த்தீங்கன்னா லாவா வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு ஃபுல் பூலில் நான் மூடி ஆகணும். இது என்னதுன்னு தெரியல, இது பேர் என்னது, வேப்டு வாட் பிளாக் தெரியல இது என்னதுன்னு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லாவா இங்கேருந்து வந்துட்டு இருக்கு. சம்திங் இது ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு லைக் சம்திங் ஒரு பிளேனான இடம், இது ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்த எனக்கு திறந்துட்டு. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா இப்போதைக்கு, அண்ட் என்கிட்ட பிக்கேக்ஸ் இருக்கா, பிக்கேக்ஸ் இருக்குது அண்ட் என்கிட்ட ஆக்ஸ் கிடையாது ரைட். ஸோ என்கிட்ட கோபல் பிளாக் இருக்குது. ஸோ இந்த ஒரு எபிசோட்லேயே நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எபிசோட் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இந்த எபிசோட்லேயே என்ன பண்ணிட்டு போகிறேன்னா, இந்த இடத்துல ஒரு சின்னதாக வீடு மாதிரி கட்டிட்டு போகிறேன் நான். அப்போ தான் என்னால் போர்த்து வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் என்னால் போர்த்து வர அப்போ தான் என்னால் போர்த் ஸோ நான் இந்த இடத்துலேயே ஒரு வீடு கட்டிட்டு போகிறேன். இதுக்கப்புறம் தான் நல்லா போயிட்டு போயிட்டு வரத்துக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஒரு இடத்துலேருந்து. அண்ட் இந்த ஒரு இடத்த க்ளீன் இதுவாக்கிட்டு இதுக்கு மேலே போகிற மாதிரி ஒரு சின்னதாக ஏணி மாதிரி பண்ணிட்டு தான், வேறு வழி கிடையாது இந்த இடத்துல. ஏன்னா இவ்வளோ ஒரு மோசமான இடத்துல என்ன ஒரு ஸ்பான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு நெதர் போர்ட்டலும் நம்ம பண்ணிடலாம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளோட நெதர் போர்ட்டல் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்குள்ளே நான் சின்ன டெக்கரேஷன் பண்ணேன். இது காட்டியிருக்க மாட்டேன் நான் அந்த ரெக்கார்டிங்கில், சின்ன ரெக்கார்டிங்கில் காட்டியிருக்க மாட்டேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மைன்யூட்டான டெக்கரேஷன் தான், ரொம்ப சின்னதான ஒரு டெக்கரேஷன் தான். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ மோசமாக இல்லைன்னா கூட சூப்பராக தான் இருக்கும் ரைட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுனா திரும்பி போகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது சுற்றி நான் ஸ்லாப் போட்டேன், இங்கேருந்து வுட்டு வச்சு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஏரியா கொஞ்சம் கவர் பண்ணிட்டேன். இதுவும் எது வச்சு, பெட்டு வச்சு. ஸோ வேறு லெவல் பெட்டு இல்லை யூஸ் பண்ணுறது ரொம்ப சூப்பரான ஒரு இது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு இது கட்டேன், ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கட்டிட்டேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு வச்சிட்டோம் ஒன்று, இந்த இடத்துல ஏதாவது ஒன்று விற்கலாமேன்னு. ஏன்னா என்னோடய ஒரு பொருள் என்ன ஆச்சுன்னா, இந்த பக்கம் நான் போயிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த லாவாவில் விழுந்து மொத்தமாக அவுட். சீரியஸாக சொல்லாமல் நான் மொத்தம் அவுட். அண்ட் நிறைய பேர் கேட்கலாம் இது எதுக்கடா இந்த கீழே இருக்க இதெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு. ஸோ கொஞ்ச நேரம் தான் நான் வெளில போனேன், எனக்கு திடீர்னு வேறு வேறு என்னமோ யூடியூப் பார்த்துக்கிட்டு இருந்தேன், திடீர்னு வேறு வேறு ஐடியா வர ஆரம்பிச்சது. யூடியூப்னால திடீர்னு சொல்லிடாதீங்க, இந்த மாதிரி யூடியூப்ல இருந்தாலும் காப்பி அடித்தா அவ்வளோ ஆகும்னு அது மாதிரிலாம் கிடையாது. சின்ன சின்ன ஐடியா எனக்கு வந்தது, சரி நம்ம ஒரு ரேல் ஃபார்ம் பண்ணுறதை பார்த்தோமே, ஸோ இது டக்குன் பண்ணிடலாமேனு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ சீரியஸாக உண்மையிலே சொல்ல போனால் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ரெயில் ஃபார்ம் நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஈஸியாக கிடச்சிடுச்சு எனக்கு ரெயில் ஃபார்ம். ஏன்னா இந்த ஒரு மைன் ஷாஃப்ட்டுக்குள்ள நான் போகும்போது எனக்கு எதிர்பார்க்காத நேரத்தில், சாரி மைன் ஷாஃப்ட்னு சொல்கிற பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நான் போகும்போது உங்களுக்கே தெரியும் எனக்கு ஸ்லைம் பால் ஈஸியாக கிடச்சிச்சு. ஸோ ஸ்லைம் இருந்தது, ஸோ ஈஸியாக கிடச்சிச்சு. அண்ட் இந்த இந்த விஷயம்லாம் செஞ்சுட்டேன். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது என்ன ஃபார்ம்னு நிறைய பேர் யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருப்பேன் ரெயில் ஃபார்ம் எது. ஸோ ரியல் ஃபார்ம் எதுக்குடா உனக்கு தேவை, என்னடா இங்கே பார்த்தோன்னே தெரிஞ்சிட்ருக்கோம். 64 கிட்டத்தட்ட வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கிளிச்சு. ஸோ யூடியூப்பில் அடித்து பார்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ இந்த ரியல் ஃபார்ம் எப்படி பண்ணிடுத்துன்னு. ஸோ யூடியூப்பில் அடித்து பார்த்துக்கலாம் அந்த ரியல் ஃபார்ம் எப்படி பண்ணிடுது. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். அண்ட் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்சர்வர் இருந்தால் போதும், ரெண்டு ஆப்சர்வர், ரெண்டு ஸ்லைம் பிளாக்கு அண்ட் ஒரு பிஸ்டன், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதை ஆன் பண்ணி விட்டேன்னா இது மாதிரி ஒர்க் செஞ்சிட்ருக்கோம் இது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்துகிட்டே இருக்கும். பட் இதில் ரெட் ஸ்டோன் பிரச்சனை ஆச்சே, ஸோ அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. ரெட் ஸ்டோன் கிடையாது, அதுக்கு பதிலாக நம்ம லிவர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நான் மொத்தம் இந்த ஒரு இப்போது பை சான்ஸ் நான் இதுக்கு போகிறேன், என்ன சொல்கிறது, நெதருக்கு போகிறேன். நெதருக்கு போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் நடந்து போக முடியாது, நம்மளுக்கு கண்டிப்பாக மைண்ட் ஷாஃப்ட் தேவைப்படும். நடந்து போகணும்னு நடந்து போகலாம். ஹேய் நம்மளோட விச்சு ஒன்று அங்கேயே தான் இருக்குல்ல, அங்கேயே கடந்து சாவணி ஃபஸ்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா இந்த ஒரு எபிசோட் இந்த இடத்துலையும் நான் முடிச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நெதர் இருக்குல்ல, நெதர்க்குள்ள ஒரு சின்னதாக ஒரு மினியான ஒரு வீடு கட்டிட்டு, ஒரு மினியான ஒரு வீடு கட்டிட்டு அந்த இடத்துல நம்ம இருக்கலாம். லைக் நெதரில் நம்ம இப்போ வரோம், இந்த ஒரு நெதர் போர்ட்டல் தான் நம்மளுக்கு முக்கியம்னா அப்படிலாம் கிடையாது, நெதர்லேயே நம்ம இருக்கலாம் ஈஸியாக. ஸோ மேபி நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஒரு வீடியோவுக்கு 50K லைக்ஸ் வந்ததுன்னா, ஜஸ்ட் 50K லைக்ஸ் வந்ததுன்னா நான் கண்டிப்பாக நெதர்லேயே சர்வைவல் தனியாக பண்ணலாம், நெதர் சர்வைவல்னு தனியாக ஒரு எபிசோடே ஆரம்பிக்கலாம், வேற ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணி. பட் இந்த ஒரு நெதரில் நம்ம ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டிடலாம், அந்த மாதிரியான ஒரு சின்னதாக ஒரு ஹவுஸ் கட்டிடலாம், அந்த ஒரு இதில் தான் இருக்குது. ஸோ அடுத்த எபிசோடில் பாருங்கள் கீழே, மேபி அந்த ஒரு அடுத்த எபிசோட் நான் போட்டுருந்தேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு சின்னதாக ஒரு ஹெல்ப், கீழே அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரெட் கலரில் இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அதை அழுத்தி விட்ருங்க.
காலால் அடிங்க கையால் அடிங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க, அழுத்தி விட்டுருங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி விட்டுருங்க, தட்ஸ் இட், அவ்வளோதான். அண்ட் கீழக்கு இன்ஸ்டாகிராம் கீழக்கு இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டோன்ட் ஃபார்கெட் டு சப்ஸ்கிரைப் செஜியன் ஷோஸ். சி யூ இன் எ கிரேட் வீடியோ. பாய் 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 பாய்.